ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம பயிர் வகைகளில் ஒன்றான தட்டைப்பயிறு இல்லை காராமணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பயிரோட எப்படி வளர்த்து அது எப்படி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தேன்னா நமக்கு பச்சை பசேல்னு இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து காராமணி தோட்டம். இந்த காரமணி தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொடி மாதிரி வளைவளைதான் வந்திருக்கு. இதில் எல்லோ கலரில் தெரியுது இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு உங்களுக்கான அந்த ஃப்ளவர், அந்த காராமணி விளையறதுக்கான பூ. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு அந்த செடி அந்த காய் வந்து வெளியே வந்திருக்கும். அந்த காய் வந்துட்டு வளர்ந்து பச்சை கலரில் வளர்ந்து அதுக்கப்புறம் அது காஞ்சி, அதை வந்துட்டு அந்த காஞ்சத்தை எடுத்துகிட்டு போய் தான் சுத்தம் பண்ணி அது நமக்கு முழுசாக காராமணியாக கிடைக்குது. காராமணி இல்லைன்னா தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சது ஒன்று தெரியுதுங்களா, நல்லா நிறைய இடத்துல காஞ்சி காஞ்சி பீன்ஸ் மாதிரியே இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு காராமணியோட அந்த மேலே இருக்கிற தோல். இதை வந்துட்டு அடுத்தடுத்து என்ன ப்ராசஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கல. இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக அந்த பூ, ஒரு பூ இருக்குன்னா அந்த பூ வந்து அந்த எண்டில் வந்துட்டு கீழே விழுந்துடும், அந்த காய் அப்படியே அழகாக வளர்ந்துருக்கு. ப்ராசஸ் இப்போ இந்த காராமணியெலாம் எடுத்துகிட்டு வந்து காய வச்சுருக்குறாங்க. காய வச்சுட்டு அதை வந்து அடிக்கிறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. அந்த அடிக்கும் போது என்ன ஆகுனா அந்த மேலே இருக்கிற தோல் எல்லாம் உறிஞ்சிட்டு அந்த கொட்டை தனியாகவும் மேலே இருக்க தோல் தனியாகவும் வந்துடும். பாருங்க, நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து கையில் எடுத்து ஒன்று காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்துட்டு தோல், வெறும் தோல், அதாவது பிரிஞ்சது இல்லைங்களா, அந்த கொட்டையில் கீழே இருக்குது. மேலே வந்துட்டு அந்த அந்த வே அந்த தோல் மட்டும் மேலே தெரியுது. இல்லை ஒன்று எடுத்து நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, அதில் நம்ம கை வச்சு எடுக்கும் போதே அந்த கொட்டை அப்படியே அழகாக எல்லோ கலரில் தெரியுது. அதை காஞ்சதுக்கப்புறம் நமக்கு ப்ரௌன் கலராக மாறிடும். ஓகேவா, அடுத்து இப்போ வந்துட்டு அது பிரிஞ்சிச்சு. பிரிஞ்சதுக்கப்புறம் இப்போ கொட்டை தனியாக தோல் தனியாக எடுத்துட்டு அந்த பயிரை மட்டும் இப்போ தனியாக எடுக்கணும். அந்த ப்ராசஸ்லேயே வந்துட்டு மோஸ்ட்லி பிரிஞ்சிடும். அது பிரிஞ்சது இல்லாமல் ஒரு சிலது வந்துட்டு அவ்வளோ கொட்டி காய வைக்கும் போது சிலது வந்துட்டு உடையாமல் இருக்கும் இல்லைங்களா, அதில் இருக்கிற பயிரும் நம்ம அந்த உடையாமல் இருக்கிற காயையும் நம்ம திரும்பி ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதனால் அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா பார்க்கலாம். மாதிரி சம்திங் பண்றாங்க இல்லைங்களா, அப்படி பண்ணும் போது அவங்களோட ரைட் சைடு வந்துட்டு வேஸ்ட் ஆனது, அதாவது கொட்டை இல்லாததும் காய் இருக்கிறது வந்து அவங்களோட லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடும் வந்து விழுவுது. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எம்டியாக இருக்கிறது அந்த பக்கமும் கொட்டை இருக்கிறது வந்து ஒன்று ரெண்டு மட்டும் இந்த பக்கம் விழுவுது. நீங்கள் நல்லா கரெக்டாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக அவங்க அவங்க பண்ணும் போதும் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு நம்ம சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் போய் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி ஃபீலிங்காக தான் இருக்கும். அது நம்ம செடியிலேருந்து பூ வந்து, பூலேருந்து காய் வந்து, காய் காய வச்சு அதுலேருந்து கொட்டை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதே ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். நானும் அது மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு அதை பிரிச்சுட்டாங்க இல்லைங்களா, அப்போ அந்த கொட்டையில் ஏதாவது தூசி துரும்பெல்லாம் ஏதாச்சும் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு அதை புடைக்கிறாங்க. புடச்சி அதை ரெண்டையும் பிரிச்சுட்டு அது புடச்சத வெறும் பயிரை மட்டும் நமக்கு வந்து அளக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. இது வந்து இந்த பக்கம் கொட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஜஸ்ட்டு காய். இப்போ திரும்பி அந்த காயை வந்து காய வச்சு திரும்பி அடுத்த அது வளர வளர எடுத்துகிட்டு வந்து காய வைக்கிறதுக்கு, இது அடுத்த நாளுக்கு காய வைக்கிறதுக்காக இந்த பக்கம் கொட்டி வச்சுருக்காங்க. அவங்க அன்னைக்கு நாள் ஃபுல்லாக செஞ்ச பயிரை சுத்தம் பண்ணி புடச்சி எல்லாம் பண்ணதை வந்துட்டு அவங்க வந்து இப்போ அளக்குறாங்க, அளந்து பையில் போடுறாங்க. நாம் பார்த்தோன்னா
கிலோ கணக்கில் மெஷின் இப்போலாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி மெஷின்லாம் வந்துச்சு. ஆனால் வில்லேஜில் வந்துட்டு இன்னுமே படியிலேருந்து அது இவ்வளோ கிலோஸ் வரும், அவ்வளோ கிலோஸ் வரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் அப்படிலாம் அளக்கும் போது இன்னுமே வந்து எனக்குமே ஆச்சரியமாக தான் இருக்கும். எப்படி அந்த கணக்கு அவங்களுக்கு தெரியுது அப்படின்றதெல்லாம். உங்களுக்கும் இந்த மாதிரி எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா போய் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு ஒரு பயிர் எப்படி வருது, அரிசி நெல் எப்படி வருது, மஞ்சள் எப்படி வருது, இந்த மாதிரி விஷயங்களை ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போய் பார்க்கும்போது அதோட மகத்துவம் நமக்கு தெரியும். அது எப்படி வருது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் அது நம்ம பர்சன் என்ன விஷயம், ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டாலும் அந்த மாதிரி இயற்கையாக நம்ம பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா? அதனால இந்த வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு யாருக்காவது ரொம்ப பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. அப்படி இருக்கும் போது நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.